எடுத்த சேல்ஸ் இருக்கு, நல்ல குவாலிட்டியான எக்ஸ். இந்த ட்ரிப் வந்து இது வந்து 3x 10 ரூபீஸ். இது இல்லாம நம்ம டெலிவரிக்கு யாரெல்லாம் ஆர்டர் பண்றாங்களோ எல்லாருக்கும் ஒரு 5x வந்து ஃப்ரீயா கொடுக்கறோம். சோ டெலிவரி ஃப்ரீ, 5 முட்டையும் ஃப்ரீ. இதுவும் எதுக்காகன்னா, காடை முட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும், சாப்பிடணும், எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்துக்கணுன்றது ஒன்று. ஃப்யூச்சரில் முடிந்தால் சிறுவடை விற்பனையும் ட்ரை பண்ணுவேன், ஆனால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை, ஒரு 3-4 மந்த்ஸுக்கு ட்ரை. ஆனால் அதுக்கு முன்னாடி இது ட்ரை பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இந்த வார சேல்ஸுக்கு நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். டிஎஃப்ஓ ஃபார்முக்கு இந்த வாரம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா டெலிவரி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு சண்டே இந்த வாரம் தான். கொஞ்சம் லேட்டு இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நெக்ஸ்ட் வீக் சேல் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணோம். சரி, இருந்தாலும் ரெண்டு நாளில் எப்படி ஆர்டர் வந்துடும்ன்ற நம்பிக்கையில் இந்த வீக்கே சேல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வாரம் சேலுக்கு என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நாட்டுக்கோழி வழக்கம் போல் நல்ல பியூர் ப்ரீட், நல்ல நேக்கட்னுக்கு, சிறுவடை நேக்கட்னுக்கு எல்லாமே இருக்குது. சேவலும் இருக்குது, ஃபீமேலும் இருக்குது. கேஜி வந்து மீட்டாக 550 பர் கேஜி, சரிங்களா. அடுத்து முயல் இருக்குது. முயல் வீடியோ உங்களுக்கு அப்படியே சைடில் காட்டுறோம். அந்த முயல் வந்து மீட்டாக கிலோ 700 ரூபா. முயல் கொஞ்சம் காஸ்ட்லி, எங்களுக்கு இப்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, மேபி இப்போது போக கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் புறாக்கு ட்ரை பண்ணுறோம், இந்த டைம் புறா இல்லை. இது இருக்குது, ஒயிட் பெக்கின் வாத்து ஒன்று இருக்குது, அது லிமிட்டட் ஆர்டர்ஸு. நாட்டுக்கோழி அப்ராக்சிமேட்டாக 40+ kg இருக்குது. காடை இருக்குது, காடை வந்து பழைய ரேட் அப்படியே 500 பர் கேஜி, கட் பண்ணி மீட்டாக 500 பர் கேஜி, சரிங்களா. இதுதான் இந்த வீக்கோடைய சேல்ஸு. சப்போர்ட் பண்ணுங்கள். சேம் தான், ஆர்டர் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பரு, கூகுள் பே நம்பர் ரெண்டுமே இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். தயவு செஞ்சு அமௌண்ட்டு என்ன வேணுமோ, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இதுதான் ஃபைனல் ரேட்டு, என்ன வேணுமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த நீங்கள் அனுப்புனதோடைய இவ்வளோ அமௌண்ட் அனுப்பியிருக்கேன், என்னுடைய அட்ரஸ் இது, இந்த பொருள் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு அமௌண்ட் போட்டுருங்க. இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு கன்ஃபர்மேஷன், பெக்கின் வேணும், நாட்டுக்கோழினா டைரெக்டாக போட்டுருங்க, இல்லை பெக்கின் வாத்து வேணும் இருக்கான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு காசை போட்டு அனுப்பிட்டீங்கன்னா ஷார்ப்பாக வந்துடும். லாஸ்ட் டைம் ஒரே ஒரு கஸ்டமருக்கு மிஸ் பண்ணிட்டோம் டெலிவரி, இந்த டைம் அது நடக்காமல் பார்த்துக்குறோம். வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அப்ராக்சிமேட்டாக 10:00 முன்னாடி கொடுக்குற மாதிரி பார்க்குறோம், எதாக இருந்தாலும், சரியா. இதுதான் இந்த வார சேல் அப்டேட். இதிலே இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து நாட்டுக்கோழி கட் பண்ணுறோம் இல்லையா, நாங்கள் என்ன வீடியோவில் காட்டுறோமோ அதே கோழிகள் தான் கட் பண்ணி கொடுப்போம். அதை இந்த இனி வர நாட்களில் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஆர்டர் எடுத்துகிட்டு நாங்கள் கட் பண்ணி பேக் பண்ணுறோமே, அதையும் வீடியோவாக எடுத்து சண்டே முடிஞ்ச உடனே டியூஸ்டே இல்லை மண்டேயில் நாங்கள் கட் பண்ணி பேக் பண்ணி டெலிவரி பண்ணதையும் வீடியோ போடுவோம். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் கடைக்கு போய் வாங்கினா எப்படி நீங்கள் நேரில் பார்த்து வாங்குவீங்களோ அதே இதை நம்ம இதில் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம், சரிங்களா. சப்போர்ட் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ் நல்லா வந்தது, அதுக்காக நன்றி. உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நல்லா இல்லை பர்சனலாக வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம், சரிங்களா. இது போக இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் ஒரு சின்ன இஷ்யூ வந்தது. லாஸ்ட் டைம்னா 2 வீக்ஸ் பேக், எங்களுடைய மீட் ஷாப்பில் இதை டிஸ்பிளேயில் வச்சுருந்தோம். என்கிட்ட வளர்க்குறதுக்கு கேட்டு நான் இல்லை இல்லைன்னு சொன்ன கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து மீட்டுக்கு இருந்த கோழிகளை வாங்கிட்டாங்க. அதனால் ஒருத்தருக்கு எனக்கு டெலிவரியே பண்ண முடியாத பிரச்சனை ஆகிடுச்சு, மீட்டுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதை வந்து நாங்கள் ஏன்னா நாங்கள் வந்து மீட் நான் சீரியஸாக சொல்கிறேங்க, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, 550 பர் கேஜி வந்து ஓவர் ரேட்டாக உங்களுக்கு தெரியலாம். காமன் மேனாக எனக்கே ஆடே இந்த ரேட்டு ஆடு ரேட்டுக்கு வந்துருச்சேன்னு எனக்கே தோணும். இருந்தாலும் ஒரிஜினல் ப்ரீடு நல்ல குவாலிட்டியாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு மொத்தம் கால்குலேட் பண்ணால் இதுதான் கரெக்டான ரேட் மாதிரி தோணுது. ப்ளஸ் நான் இப்போ சேல் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 ரூபா 100 ரூபா கம்மியாக சேல் பண்ணுறேன், டெலிவரி ஃப்ரீயாக பண்ணுறேன், இது ரெண்டுமே எனக்கு லாஸு. இருந்தாலும் நம்ம வந்து இந்த மீட் வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகணும், அவங்க வந்து இதை டேஸ்ட் பார்த்து ஒரிஜினல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு நியாயமாக வர வேண்டிய 100 ரூபா ப்ளஸ் பண்ணி விற்கலாம் அப்படின்ற கான்செப்டில் தான் இதை பண்ணுறேன். ஸோ நான் ப்ரொமோஷனுக்கு வேண்டி ஒரு 100 ரூபீஸ் 150 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா போடுறேன் ஒரு ஒரு கேஜி மீட்டுக்கும். இதுதான் ரியாலிட்டி. அதை வந்து லைவாக வாங்கிட்டு போனாங்கன்னு வைங்களேன்,
நான் எனக்கு பர்பஸே இல்லாமல் நான் 150 ரூபா சும்மா கொடுக்குற கான்செப்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் லைவாக கொடுக்கறது இல்லை. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் சரி, நான் ப்ரீடை நானே ப்ரிசர்வ் பண்ணணும், வேறு யாருக்கும் வளர்க்க கொடுக்கக்கூடாதுன்ற மைண்ட் செட்டே கிடையாது. அப்படின்னா நான் சிக்ஸே சேல் பண்ணக்கூடாது. நான் சிக்ஸ் ரெகுலராக சேல் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயும் இப்போ ஒரு இஷ்யூ, ஃபவுல் பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்த ஆர்டரை என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. ஆர்டரை கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் பண்ணுறதா, அதை நான் இன்னொரு 2 டேஸில் டிசைட் பண்ணி அந்த பிரச்சனை எனக்கு ஓடும் தனியாக. ஆனால் நான் ரெகுலராக சிக்ஸ் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடல்ட்டும் சர்ப்ளஸாக இருந்தால் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த என்னுடைய மோட்டிவ் கிடையாது. ஒரிஜினல் மீட் மக்களுக்கு போய் அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், இப்படி தான் இருக்கும், இது தான் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு என்னுடைய பிஸ்னஸ்க்கு ப்ரொமோஷனுக்கு நான் இதை பண்ணுறேன். 550 ரேட்டு உங்களுக்கு 550 அது ஜாஸ்தியாக தெரியல, ஆனால் எனக்கு ப்ரொமோஷனுக்கு பண்ணுறதே 550 கம்மி ரேட் மாதிரி தெரியுது. அந்த மாதிரி தான் இருக்குது நிலமை இன்றைக்கி. ஸோ அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லைவாக யாரும் கேட்க வேண்டாம். லாஸ்ட் டைம் அந்த ப்ராப்ளம் வந்தவங்களும் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். லாஸ்ட் டைம் வந்து லைவாக 550 கொடுப்பேன், மீட்னா கரியாக 550 கொடுப்பேன்னு சொல்லிடுறேன். இனி வந்து லைவாக நான் தரமாட்டேன், யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். லைவாக நான் சேல் பண்ணுறதா இருந்தால் லைவாக சேலுக்கு இருக்குன்னு நான் வீடியோவே போடுவேன், அப்போ மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிப் மீட்டாக மட்டும்தான். நீங்கள் லைவாக வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் என்னுடைய கடைக்கு வரலாம். பிஆர்கே சிக்கன் சென்டர் திருமுடிவாக்கத்தில் இருக்குது. கடைக்கு வந்து கோழியோட தரத்தை செக் பண்ணி நல்லா வேடிக்கை பார்த்து கையில் எடுத்து பார்த்து அப்படியே கட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.